வயது 20 வாழ்க்கையை ரசிக்கவும் ருசிக்கவும் நினைக்கும் பருவம். அதோனிராம் ஜட்ஜன் வாழ்வை அனுபவிக்க புறப்பட்டார். இரவு நேரம் சத்திரம் ஒன்றிலிடம் கேட்க காலியாயிருந்த ஒரே அறை கிடைத்தது. நிம்மதியாய் தூங்க நினைத்தவரின் நிம்மதியை பக்கத்து அறையில் தங்கியிருந்த நோயாளி கலைத்து போட்டான். நோயாளியின் மரண ஓலங்கள் தூக்கத்தை வரவிடாமல் தடுத்தது. மறுநாள் காலையிலேயே ஒரு துக்க செய்தி, நோயாளி மரித்து விட்டான் என்பதே அது. ஜட்ஜன் தன் பயணத்தை துவங்கும் முன் அந்நோயாளியை பற்றி அறிய மிகுந்த ஆவல் கொண்டார். அந்தோ அதோனிராமுக்கு உலகமே ஒரு நிமிடம் தாறுமாறாக சுற்றியது. தன் உயிர் நண்பனே அவன் என்பதை அறிந்ததும் அதிர்ந்து போனார். கடவுள் இல்லை என்ற கொள்கையுடைய அவனின் கதை முடிந்து போனதை எண்ணி கண்ணீர் விட்டார். 1808 ஜட்ஜன் தன்னை இயேசுவுக்கு ஒப்பு கொடுத்தார். மேரி ஹசில்டன் என்பவரை மணந்தார். இருவருமாக இறைப்பணி செய்ய இந்தியா வந்தனர். இந்தியாவின் இருண்ட காலம் அது. ஒளியை ஏற்றுக்கொள்ள முடியாததால் ஜட்ஜன் பர்மா நோக்கி தன் பயணத்தை தொடர்ந்தார். பர்மிய மொழியை கற்கலானார். பர்மாவில் நடைபெற்ற கொடுங்கோல் ஆட்சியால் 2 வருட கடுங்காவல் தண்டனை பெற்றார். மீண்டும் விடுதலை அடைந்து பர்மிய மொழியில் வேதாகமத்தை மொழி பெயர்த்து பர்மா மக்களின் வாழ்வில் ஒளியேற்றினார். தன் குழந்தைகளையும் மனைவியையும் மண்ணில் விதைத்த ஜட்ஜன் கடல் யாத்திரையின் போது மரித்து கடலில் அடக்கம் பண்ணப்பட்டார். ஜட்ஜன் ஏற்றிய தீபம் இன்னும் பர்மாவில் சுடர்விட்டு பிரகாசிக்கின்றது. பிரியமானவர்களே, நற்செய்தி அறிவிப்பதில் நமது நாட்டம் என்ன? ஆண்டவரே, என் ஜீவிய காலம் முழுவதும் உம்மோடு ஊழியம் செய்ய இன்றே புறப்படுகிறோம். ஆமேன், ஆமேன்.